நாங்கள் மேடையில் நிற்கிறேன், நிறைய விஷயங்களை பேச போகிறேன், சனாதனத்தை பற்றி பேசுகிறேன், பல பேர் வைத்தரசல் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் நினச்சது நடந்திருக்கு, தனித்தெளிவாக சொல்லிட்டேன். நிலையானது இதுவே மாற்றம் பண்ண முடியாதுங்கிறது தான் சனாதனம் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வெளில வந்திருக்காங்க. பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. திராவிடம் தான் பெண்களுக்கு படிப்பு கொடுத்துச்சு. இப்போ காலை உணவு திட்டம் கூட பெண்கள் மாணவர்கள் மாணவிகளாக வெளில வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணுங்கிறது தான் தலைவர் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம், மாணவிகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள். எனவே பெண்களை வந்து அடிமைப்படுத்தியிருந்து தான் சனாதனம். பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் சனாதனம், இதெல்லாம் தான் நான் ஒழிக்கணும்னு சொல்கிறேன். அதான் நான் தொடர்ந்து சொல்லுவேன்.